என்னது சந்தை வெறிச்சோடு கிடக்குது, யாரையுமே காணமே. அதிகம் ஆனால் உண்மை, காண தவறாதீர்கள். நாங்கள் எத்தனை அடிங்க? இன்னைக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாங்கள் காமிக்கிறோம். எத்தனை அடி நீங்களா? எத்தனை அடிங்க? ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோக்கட்டாங்க, நாகணி கட்டுங்க. நாகணியா? ஆமாங்க, அது பெரிய நாகணிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும், இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது நடத்துறவரு அவருங்க. பரமேஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டாங்க. சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? வந்து வந்து என்ன வந்து நாகங்க? என்ன நாகணி சோகணின்னு இது என்ன சந்தையா? சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரமே இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா, தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போது இந்த நாகண்ணி இல்லைங்க, நாகண்ணி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கிட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகணி? அது நம்ம தான் பாதப்படுவோமே. யோ, சும்மா சொல்ல கூடாதுங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகண்ணிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்பில் உங்க நாகண்ணிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் அஞ்சு முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. அஞ்சு முட்டை போதுமா? எதுக்கு அஞ்சு சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி, இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகண்ணிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவனுங்க. அப்புறம் எத்தனை வலை வீசினா கிடைக்காதுங்க, வசூல் பண்றாங்களா? வசூல் இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த கட்ட போறனுங்க. நீங்க எல்லாம் நாகணிய பாக்கணும், எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகணி தேடி போகணும்? அந்த நாகணி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி? இது என்ன கரகம் தானே? நீங்க அழுகுற முட்டை கட்டீங்க. அதுக்கா இப்படியா? ஒன்லி 6 மந்த்ஸ் பேக். அந்த வையே, தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகண்ணி மூச்சு மட்டும் குடிமா, ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்து உங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? குடி. ஏய், எங்க ஓடுற? அந்த சம்பவத்தை நாம ரெண்டு பேருமே மறக்க முடியாது. அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு தூங்காம இருக்கிறதாக்கும். இந்த பாரு, மனசுப்பட்டு குழப்பிக்காம அதையே நினைக்காம இப்ப சாப்பாடு தூங்கு. அண்ணன் சொல்றன்ல, தூங்கு.
தம்பி, தம்பி, யார் நீ இங்க வந்து படுத்திருக்க? என்ன ஊருங்க இது? ராத்திரி பஸ்ல வந்த ஆம்பளைங்க யாரும் நடமாடக்கூடாது, ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லி என்ன இங்கேயே படுக்க வச்சுட்டாங்க. நல்ல வேளை இந்த சடையாண்டி சாமி தான் எனக்கு துணையா இருந்தார். ஊருக்கு ஊர் ஒரு கட்டுப்பாடு இருக்கும், இந்த ஊருக்கு இதுதான் கட்டுப்பாடு. அது போகட்டும், இந்த ஊருக்கு என்ன விஷயம் வந்திருக்கீங்க? நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர், இந்த ஊரை டெவலப் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன் சார், பண்ணி விடுவாங்களா? என்ன அப்படி கேட்டுப்பட்டீங்க? எங்க ராசபகன் வந்து பாருங்க, எல்லாம் புரியும். பொட்டி படகுலாம் எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறுங்க, கொண்டு போய் விட்டுறேன். வாங்க. தெரியாதுதான் கேக்குறேன், யாருங்க அந்த வேலன்? ஏனுங்க, இல்ல பிராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. என்ன ரொம்ப படிச்சவரா? அவர் பள்ளிக்கூடத்து பக்கம் போனது இல்லைங்க. அதானே பார்த்தேன், படிச்சிருந்தா இப்படி ஒரு முட்டாத்தனமான சட்டத்தை போடுவாரா என்ன? இல்ல இல்ல கேட்டேன். தம்பி, மருந்து கசப்பாத்தான் இருக்கும், குடிச்சாதான் குணமாகும், அதே மாதிரிதான் சட்டமும். ஆமா, நீங்க யாரு? இந்த ஊர் தான். உங்க பேரு? நீங்க வாங்க சொல்றேன். பயப்படாம வாங்க. ஐயா, யார் இது? பையன்? பையன் இல்லைங்க, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீஸ்ங்களாமா? ஆபீஸரா? ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசருங்க. என்னத்த ஊரை டெவலப் பண்ண போறீங்க? வாங்க. அது சரிங்க, திடுதுப்புனு வந்துட்டாருங்க. திடுதுப்புனு யாரப்பா வர சொன்ன? இல்ல, அது எங்க தங்க வைக்கிறதுன்னு. நீ சிபாரிசு வந்திருக்கிய? என்ன வழக்கமா ஆபீசர் நம்ம ஊருக்கு வந்தா எங்க தங்க வைப்பான்? பள்ளிக்கூடத்துல தான் படுக்க வைப்பான், அங்கேயே படுக்கவே. ஆனா தம்பி, காலையில இருந்துருச்சு இந்த மாதிரி பூ போட சட்டையெல்லாம் போட்டு ரோட்ல நடக்காதீங்க. எங்க ஊர் நாய் ஒரு டைப் கடிச்சு வச்சிரு. இல்ல வேலை நீங்க தான் வேலைனா? முட்டாத்தனமா சட்டத்தை போட்டதை யாரும் கேட்டீங்கல்ல, அந்த வேலை நான் தான். சாரி சார். ஓஹோ, வந்து இறங்கணும்னே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கேள்வி மேல கேள்விங்க. அப்ப இவர் படிச்சு பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு, சிபாரிசு வந்திருக்க மாட்டார். சார், படிச்சவனு பந்தா பண்ணிட்டு இருக்காதீங்க. எதா இருந்தாலும் இந்த ஊரை பத்தி வேலை கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே சார், தேங்க்யூ. பையனை ஸ்கூல்ல விட்டு வந்தாங்க. வாங்க. ஆபீசரா? புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கானே இவன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சங்க, சங்க நிறுத்துங்க. பாம, அவர் வளையக்காரரு, அவரை போட்டு அடிக்கிறீங்க. அண்ணா, இது என்ன? 50 ரூபா அண்ணே. இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிருந்து ஒத்துக்குவேன், அழுக்கா இது சொல்ல ஒத்துக்குவேன். அண்ணே, இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாத்திற்கு சொல்ல ஒத்துக்குவேன். சரி அண்ணே, இந்த நோட்டு சரியா சொல்றான். இப்படி இருந்துச்சுன்னா செல்ல என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு, ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்படி சொல்லாத? ஆமா, நீங்க சொல்ல சரிதான். நாம செல்லாத சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு. உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் நம்ம கூட்டி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்காருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாத சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டு? இந்தாங்க. ரொம்ப நல்லதுண்ணே, நீங்க போங்க, வசூலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடப்படுது? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன் நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசென்ற ஓட்டு இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே? ஏண்டா, மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டம் இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டம் அத கேட்க வந்துட்டேன். அசலூர்காரன்ல? அசலூர்காரனா? அப்படி கேக்குறதுக்கு ஆளே இல்ல.